வணக்கம். இன்னைக்கு நான் இந்த இதில் என்ன சொல்ல போகிறேன்னாக்க, எதை எந்த நேரத்தில் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலான்னு நான் படித்தது, நான் கேட்டது, நான் பழகி கொண்டது, இதுலேருந்து நான் உங்களுக்கு சிலதே எடுத்து சொல்கிறேன். இதில் ஏதாலும் மாற்றம் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா சொல்லலாம். இது அன்றாட நம்ம சேர்த்துக்கொள்கிற உணவை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக என்னன்னாக்க, நம்ம இப்போ தயிர் சாப்பிட்றோம். தயிருங்கிறது வந்து உடம்புக்கு எப்படி அதை சாப்பிட்டா ஒத்துக்குங்கிறது தான். அதை வந்து நம்ம தயிரை வந்து 30 வயதுக்கு மேல் உள்ளவர்கள், 40 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் தயிராக சாப்பிடக்கூடாது, அதை மோராக்கி சாப்பிடலாம். தயிராக சாப்பிட்டோன்னா அது உடம்புக்கு கெடுதல் பலதை விளைவிக்கும். அதே மாதிரி தயிரை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம், எப்படின்னாக்கா கொஞ்சம் உப்பை போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா அப்போ பண்ண இட்லி, சப்பாத்தி, ரொட்டி, கொழக்கட்டை இதோடெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். தேன் போட்டு கூட தயிரை சாப்பிட்டு, தேனை போட்டு ஸ்பூனால் தயிரை சாப்பிடலாம். இதுவும் நல்லது தான் உடம்புக்கு. ஆனால் இப்போ நம்ம சாதம்லாம் சாப்பிட்டுட்டு, குழம்பு சாதம், ரசம் சாதம் சாப்பிட்டு பின்னாடி தயிர் சாதம் சாப்பிடுகிறோமே, அது தவறான பழக்கம். ஆனால் மோர் சாதம் சாப்பிடலாம். அப்படி தயிருங்கிறது வந்து உங்களுக்கு உஷ்ணத்தை அளிக்கிறது, அது வந்து ஹீட், உடம்புக்கு சூடை கொடுக்கும். மோர் தான் குளிர்ச்சியை கொடுக்கும். நம்ம இதை விட்டுவிட்டு தயிர் தான் நல்லா எப்பவுமே நல்லா இருக்கிற வெள்ளப்பண்டங்கள்லாம் உடம்புக்கு கெடுதல். இப்போ நம்ம மோராக அதை குடித்தோன்னா உடம்புக்கு குளிர்ச்சியும் சரி, ஜீரணம், அது முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடுகளும் ஜீரணமும் ஆகும். இதுதான் முறை, நம்ம தயிர் சாதத்தை சாப்பிட்ற முறை. இரவில் தயிரை சாப்பிடவே கூடாது. இப்போ பிறகு என்ன சொல்லலன்னாக்க, இந்த காலம்பரம் முழு சாப்பாடுங்கிறது சாப்பிட்றோம், அது கூடவே கூடாது. காலம்பரம் வந்து நம்ம இட்லி, தோசை அது மாதிரி சாப்பிடணும். மதியத்தில் தான் அந்த முழு சாப்பாடு சாப்பிடணும். அது சாப்பிடும்போது கூட முடிவில் தயிர் சாதம்ங்கிறது சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சிவப்பு மிளகாவே சேர்த்துக்கக்கூடாது. ஆனால் நம்ம சேர்த்துக்கிறோம், சேர்த்துக்கக்கூடாது. முடிந்தவரை பச்சை மிளகாவை சேர்த்துக்கணும், இல்லை காரப்பொடியை சேர்த்துக்கணும். இது உடம்புல நமக்கு நன்மை பயக்கும். அதே மாதிரி மிளகு, இஞ்சி சேர்த்த அரிசி பொங்கல் கால உணவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த உணவை சாப்பிட்றவர்களுடைய உடலுக்கு எதிரிங்கிறவங்களே இருக்க மாட்டாங்களாம். அப்படி அந்த அரிசி பொங்கலுக்கு ஒரு மகிமை. பொங்கல் இப்படியா, நம்ம வந்து ரெகுலராக என்ன பண்ணுறோம், சாம்பார் ரசம்னு சாப்பிட்றோம். இந்த சாம்பார் ரசத்தில் நிறைய பருப்பு இருக்குது. பருப்புகளை நம்ம வந்து ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. இதை வந்து வாரத்தில் 2 நாள் சாம்பார் ரசம் அது மாதிரி பண்ணிவிட்டு மற்ற நாள் வேறு விதமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல இந்த மதிய உணவுன்னு சாப்பிட்றத வந்து நல்ல மென்று சாப்பிடணும். அதுவும் முழு சாப்பாடு சாப்பிடலாம் மதிய உணவில். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும்னாக்க, இந்த மதிய உணவில் வந்து எப்படி இருக்கணும்னாக்க, சாதம், ரசம், மோர் இது மாதிரி இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி தயிர் வந்து சேர்த்துக்கொள்வது நல்லது இல்லை. மோராக சேர்த்துட்டு தயிரை வந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். இப்போ மாலை நேரம் வந்து நவதானியங்களை சாப்பிடுங்க. இப்படி தான் நம்ம உடம்புக்கு சத்தை சேர்த்துக்கணும். உடம்புக்கு சத்தை சேர்த்துருந்தா தான் சரியான டயத்தில் நமக்கு அது பலன் கொடுக்கும். இப்போ நோயின்னு ஒன்று வந்துருத்துனா அப்போ தான் நீங்கள் அந்த சத்துக்கள்லாம் சேர்க்கணும்னு இல்லை. ரெகுலராக உடம்புக்கு இப்படி சத்தை சேர்த்துருந்தோம்னா இது நமக்கு நல்லது. இதை முயற்சி பண்ணி பார்ப்போம். நன்றி.